ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நெஃப்டியோட நெக்ஸ்ட்டு லெவல் என்ன, அடுத்த வாரம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆப்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி கூட நான் ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தார். பேசும்போது சொன்னார், சார் நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருந்தேன், லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட நான் கொடுத்து ட்ரேட் பண்ண சொன்னேன், அந்த அமௌண்ட்டும் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணேன், எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு சார், என்டையராக என் மணியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். எது நீங்கள் பண்ணாலும் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்ட்டு இருக்கு. நம்ம எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த மாதிரி ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரேடை பொறுத்த மட்டும் இனிஷியலாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான நாலேஜுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கிடையாது. அப்போ மினிமம் ஒரு 3 to 6 months நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து வைட் ரேஞ்ச், நமக்கு எது வேணாலும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எது வேணாலும் தேடலாம். இப்போ ஒரு பாம் க்ரியேட் பண்ணணும் கூட நீங்கள் டைப் பண்ணால் கூட யூடியூப்லேருந்து என்ன வரும், அதுக்கான செய்முறைகள் எல்லாமே வரும், எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். நிறையா தேட ஆரம்பிங்க, அப்போ தான் அந்த புரிதல் இருக்கும். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்குது, அதெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிகினராக உள்ளே வந்தீங்க, அது நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது சாத்தியம் ஆகாது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், ஒரு புரிதலோடு ட்ரேட் பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டில் இருக்கு, சரிங்களா? ஸோ ட்ரெண்டு பொறுத்த மட்டில் உங்களுக்கு இங்கே கிளியர் கட் இருக்கையிலே ஒரு ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம், பிரேக் பண்ணலை, தென் அகைன் மார்க்கெட் டவுனாக ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு லெவல் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், சரிங்களா, 39,250 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டே அதை விட்டுட்டேங்க அப்படின்னா அடுத்த லெவல் இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். இந்த ரெண்டு லெவலுக்கும் அடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்புறம் 38,500 அந்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ அடுத்த வாரம் சரிகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நெஃப்டியில் இருக்க மேஜரான நிறையா ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா சரிகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எப்போதுமே ட்ரேட் பண்ணுங்கள். இது மட்டும் வச்சு, இந்த டெக்னிக்கல் அனலைசிஸை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எதுக்காகலாம் இது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் HDFC, ICICI, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க், கோடக், இந்த ஐந்துமே வந்து வெயிட்டேஜில் வந்து ரொம்ப அதிகம். இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, மார்க்கெட் மண்டே மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம இந்த வீக்லி கேண்டல், அதாவது இது வரைக்கும் இந்த வீக் போயிருக்கு. ஸோ இந்த பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து நம்ம மார்னிங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடலாம். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வைங்க. தென் HDFC-யை பார்க்கும்போது, ஸோ அதனுடைய லெவலை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா HDFC சரிவு நிலையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் HDFC கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ மார்க்கெட் HDFC-யை பொறுத்தமல்ல சரிவில் தான் இருக்குது. இருக்கையிலே வெயிட்டேஜே அதுதான் அதிகம், சரிங்களா? 25% இருக்குது. அதன் பிறகு ICICI. ICICI-யை பொறுத்தமல்ல டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் ICICI-யில் பிரேக் அவுட் நடக்கும் போதே நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன், இது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும், ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி அங்கேருந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்து இப்போ டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு, ஸோ வரக்கூடிய வாரத்துக்கு பேங்க் நிஃப்டி சரிகிறதுக்கு ஃபேவராக இருக்கும் இதெல்லாம். அதன் பிறகு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கோடக்கும் டவுன் ட்ரெண்ட் சரிவில் தான் இருக்குது. தென் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா SBIN-ம் டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்டில் ப்ராப்பராக இருக்குது. ஸோ சரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க மண்டே மார்க்கெட் சரியில்லைன்னா ரிலீஸ் பண்ண வழி பாருங்கள். இன்னொன்று யுத்தியை கையாளுங்க. எப்போதுமே வந்து மார்க்கெட்டை பொறுத்த மட்டில்
ஆப்ஷன் அப்படின்னாலே ஹெட்ஜிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இந்த காலை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்னா புட்டையும் பை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துலேருந்து மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ புட்டை ரிலீஸ் பண்ணி காலில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, ஸோ கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 30 ரூபா வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, 30 பாயிண்ட்னு வச்சுப்போம், 30 ரூபான்னு வேணாம், 30 பாயிண்ட் நட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புட்டு ஆப்ஷனே என்ன பண்ணோம் அப்படின்னா பை பண்ணிடணும். இப்போது இந்த 30 ரூபா லாஸ்லேயே 30 பாயிண்ட் லாஸ்லேயே போகும். நீங்கள் இந்த கால் ஆப்ஷனை எடுக்கும் போது என்ன நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் மேலே ஏறும் நினச்சி தான் எடுத்தீங்க, பட் நீங்கள் நினச்ச மாதிரி இறங்கிட்டா, இப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது சரிங்களா. அகெயின் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன், எப்போவுமே ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். நீங்கள் நிறைய இடத்துல செக் பண்ணியிருப்பீங்க என்ன நடந்திருக்கும், நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க அப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கும், அது நிறையா நடக்கும் சரிங்களா. அப்போது இது அகெயின் ரிவர்சல் ஆகும், உங்கள் ப்ரிடிக்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரிவர்சல் ஆகும். இந்த 30 ரூபா பேலன்ஸ், இந்த 30 பாயிண்ட் பேலன்ஸை ஈக்குவல் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா புட்டை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, புட்டு தேவையில்லை, இனி வந்து இது லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் அகெயின் ஒரு 30 பாயிண்டோ 40 பாயிண்டோ மேலே என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கிடைக்கும், அதோட க்ளோஸ் பண்ணி உங்களுடைய மார்ஜினை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க, ரிஸ்க்கை 0% எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.